புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு வருவாய் துறையில மகத்தான சேவை ஆற்றுகின்ற வகையில் வருவாய்த்துறையினுடைய சேவை விரைவாகவும் அவருடைய இல்லங்களுக்கே சென்று சேர்கிற வகையில் பல்வேறு புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய வட்டத்தை உருவாக்கியதற்காக நம்முடைய மாண்புமிகு ஆதித்யா நலத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்களும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலர் தச்சை ராஜா அவர்களும் அவர்கள் மற்றும் நம்முடைய சட்டமன்ற முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் பாரத ரத்ன புரட்சித்தலைவருடைய நூற்றாண்டுகளாகவே அது அறிவிக்கப்பட்டு தற்போது நம்முடைய புதிய வட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி அறிவிக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய பிரபாகர் நாடாளுமன்ற மாண்பு அமைச்சர் அவர்களை வழிகாட்டுவதோடு சட்டமன்ற ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை நாம் 77 புதிய வட்டங்களும் 10 கோட்டங்களும் உருவாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே திருநெல்வேலிக்கு பலமுறை நாம் புதிய வட்டங்களை உருவாக்கினா அந்த பகுதியிலே அவர் மிக சிறந்த பணியாற்றி வந்தார். மக்கள் சேவை தற்போது அவர் மறைந்த காரணத்தினாலே இந்த மக்கள் பணி தொடக்கமில்லாமல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலும் குடிநீர் பிரச்சனை, வாரியால் பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, சமுதாய கழிப்பறை, தனிநபர் கழிப்பறை போன்ற இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற பணிகளில் நாம் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே தேர்தல் பணிகள் நாங்கள் ஓராண்டு சாதனை விளக்க பிரச்சாரம் உள்ள வருது. 17 மாதங்கள் கடந்து 18 மாதங்களில் அணியடித்து இருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்று அம்மாவுடைய ஓராண்டு சாதனையில் தமிழ்நாடு என்னுடைய பிரபாகர் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் என்னுடைய ஜெனாத் அவர்களும் நடராஜன் அவர்களும் அது வந்து ஏற்பாடு நீங்க கூட பார்ப்பீங்க. அந்த சைக்கிள் பேரணி மக்களிடத்தில் மிகப்பெரிய சாதனை விளக்க பேரணி. சார், 10 நாளுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா சாதனைகளை முன்னிறுத்தி புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சென்று அதை வாக்குகளாக பெற்று வெற்றியை நடத்தலாம். அதை எங்க ஃபார்முலா தொடர்ந்து அவர் பாஜகவினுடைய எச் ராஜா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எதிர்கட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாம் கைது வரைக்கும் கைது ஒன்றும் ஆசையா இருக்கும் போல ஆட்சியும் காட்சியும் மாறும் சொல்லிருக்காரு. தமிழ்நாட்டு பத்தி நிலவரம் ஆட்சி காட்சியும் மாறும் சொல்லி அது குறித்து நீங்க நல்ல நல்ல விஷயம் எல்லாமே நம்பிக்கை ஒரு நாள் நிலைக்காதுன்னு சொன்னதான் இன்னைக்கு 17 மாதங்கள் கடந்து 18வது மாதத்தில் அடியெடுத்து வைத்து மக்கள் எல்லாம் நாடு போட்டுகிற வகையில் கொண்டாடுறாங்க. அவர் கர்நாடகக்கான பேச்சுலாம் நம்ம நம்ப முடியாது. பெரியார் சிலை அவமதிப்பு இல்லை, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஒரு காட்டு முரண்டித்தனமான செயல். அந்த செயல் யாராக இருந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை மாண்பு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தலைமை செயலகத்தில் 3 மாவட்டங்களுக்கு குறிப்பாக நம்முடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பருவமழைக்கான ஆய்வு நடைபெற்றது. உரிய அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். வருவாய் மாவட்டங்கள் 32லுமே நாம் ஏற்கனவே வந்து சுற்றறிக்கை அறிவித்திருக்கோம். அதே போல் நாம் இன்றைக்கு விஷன் அதுவும் நாம் வெளியிட்டிருக்கோம். பேரிடர் மேலாண்மைக்கான விஷன் தொலைநோக்கு வெளியிட்டிருக்கோம். அதிலும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நேரடியாகவும் சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அதே போல நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய தலைமையில் குறிப்பாக குடிநீர் பிரச்சனையும் அதே போல தெருவிளக்கு பிரச்சனைகள் அதே போல தனிநபர் கழிப்பறை அதே போல சமுதாய கழிப்பறைகள் அதே போல முதியோர் ஓய்வூதியம் இது போன்ற பணிகள் எப்படி நடைபெறுகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக பங்கேற்று புள்ளியோர்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்களை எடுத்து செல்வதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே நேரடியாகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள்.
வடகிழக்கு பருவமழை நாம் எந்த வகையில் வந்தாலும், ஏன்னா பொதுவாக நமக்கு தென்மேற்கு பருவமழை காட்டிலும் வடகிழக்கு பருவமழையில் தான் அதிக மழைப்பொழிவு கிடைக்கும். குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் அதிக மழைப்பொழிவு கிடைக்கும். அந்த வகையில் நாம் அதை பாதுகாத்து அந்த நீரை, நிலத்தடி நீரை உயர்வதற்கும், குடிநீருக்காகவும், நம்முடைய தேவையை பயன்படுத்துவதற்காகவும் நாம் அனைத்து நிலைகளும் நீர்நிலைகளை தூர்வாருவது, மழைப்பொழிவு சுத்தப்படுத்துவது, அதே போல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்னரபிள் லொகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு அது மேப் எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட்னு சொல்லி சமுதாய பங்களிப்பும் அதில் தயார் செய்தது. ஸ்டார்ட்அப் உள்ளனா இந்த ஏழு பேர் விடுதலையிலேருந்து மூணு வாரம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. உலக தமிழர்களுடைய, ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய எண்ணம், அவருடைய எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கிற போது, அன்றைக்கு 23 ஆண்டுகளாக 2014 அவர்கள் 23 ஆண்டுகள் என்பது ஒருவர் சிறைச்சாலையில் இருப்பது மனிதநேயின் அடிப்படையிலே அவர்களுக்கு விடுதலை வழங்கலாம், அது மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தமிழருடைய எண்ணமும் அதுவாகத்தான், எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் பேரறிவாளர் உட்பட 7 பேர்களுக்கும் 3 விடுதலை அளிக்கின்ற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி, பல்வேறு அம்மாவுடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு சிறப்பு தீர்மானங்களை, நம்ம மாண்புமிகு ஆதரவு அமைச்சர் உட்பட நாங்கள் ஏகமனதாக அவர்களை முன் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த பரிந்துரையை நாம் மேதக ஆளுநர்களுக்கு நாம் கொடுத்துருக்கின்றோம். மேதக ஆளுநர்கள் சட்ட வல்லுநர்களோடு ஆய்வு செய்வார்கள், ஒட்டுமொத்த உலக தமிழினத்துடைய எண்ணத்தை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அழுத்தினதும் தரப்படமாக கொடுத்து நீங்க அமைச்சரவையினுடைய பரிந்துரையே அது மிகப்பெரிய நம்முடைய தமிழருடைய எதிர்பார்ப்பு. ஒரு கால வரையறை எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில மீண்டும் வந்து அழுத்தம் தருவதற்கான அது வந்து அந்த சட்டத்திலே வந்து நீங்க மேதக ஆளுநரை வரை அந்த இந்த வரையறைக்குள் இந்த காலகட்டத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ப்ரொவிஷன் இல்லை. அந்த அந்த ப்ரொவிஷன் இல்லாதனால நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பை தான் அமைச்சரவை சொல்லியிருக்கிறது. அமைச்சரவை என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பு, இதை விட ஒரு அழுத்தம் என்பது இது அதுக்கு மேலே இல்லை என்பது தான் பொதுவானது. அதுபோல் இந்த நாளுக்குள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது சட்டத்திலே நமக்கு இடம் இல்லை. ஆக சட்ட ரீதியாக நான் முடிவெடுப்பேன் என்று அவரும் பதில் சொல்லியிருக்கிறார். அவை நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கிறோம். மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைக்கும். மக்களவை துணை சபாநாயகர் தொடர்ந்து வந்து வரும் கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே பாஜக எதிரான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். அவர் ஒருவர் தான் எதிர்த்து சொல்லக்கூடிய மக்களவை துணை சபாநாயகர். அது மாநில முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்கல்ல, அவர் கருத்து சொந்த கருத்து, எங்களுடைய கட்சியினுடைய கருத்தை மாநில முதலமைச்சரும் துறைமுச்சரும் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தாயார் இருந்ததுக்காக ஆதரவு செஞ்சிருக்கிறதாக செய்திகள் வந்து பாராமணத்தாரில் கூட்டணி இந்த மாதிரி அது எங்கள் தலைமை தான் முடிவெடுக்கும். உதயகுமாரும் ராஜலட்சுமியும் பிரபாகரும் லட்சிய ராஜாவும் எடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.